AMH, Anti-Mullerian Hormone. இந்த ஹார்மோன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம் இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க நம்ம ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் டாக்டர் ஏஎம்ஹெச் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அதோட நார்மல் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா அபவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ வரைக்கும் இதில் ரொம்ப அதிகமாக ஏஎம்ஹெச் இருக்குது அப்படின்னாலே ஆப்வியஸ்லி நிறைய கருமுட்டை இருக்கிறவங்க பாலிசிஸ்டிக் அது ரொம்ப அதிகமாக இருக்கலாம் கம்மியாக அப்படின்னா அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் லெஸ் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம ஃபைவ்லேருந்து தேர்ட்டி கன்செப்ஷன் இந்த ஏமேஜ் வேல்யூ அந்த குவாலிட்டியும் நம்பர் ஆஃப் பெஸ்ட்டு இருக்கிறது வந்து இருபத்தஞ்சு முப்பது வயசுக்குள்ளே தான் மெயினாக இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது இரெகுலர் பீரியட்ஸ் ஃப்ளோ கம்மியாக இருக்குது இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ப்ரெக்னன்சி பிளானிங் ஆனால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா ஏஎச் டெஸ்ட் பண்ணிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் பின்ன எப்படி நான் சரி பண்ணுறது டாக்டர் ஏஎம்ஹெச் வேல்யூ மாற்ற முடியுமா எஸ் டூ அ சர்ட்டன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் பட் ஆனால் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்தியன்ஸ்க்கு முக்கியமாக பார்க்கும் போது விட்டமின் டி லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர் கம்மியாக இருந்தால் சப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர் பிகாஸ் ரீசர்ச் பேப்பர்ஸில் இட்ஸ் ப்ரூவன் தட் விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆல்சோ கேன் பிரிங் த ஏஎம்எஸ் லெவல்ஸ் டவுன் இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா அதுக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது கருமுட்டையை பற்றி இந்த கருமுட்டையோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது குவான்டிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த குவான்டிட்டின்னா நம்பர் ஆஃப் கருமுட்டை அதை நம்ம ஸ்கேனில் பார்க்க முடியும் ஆனால் அந்த குவாலிட்டி ஆஃப் கருமுட்டை எப்படி நம்ம பார்க்குறது அதுக்கு பேர் ஒபேரியன் ரிசர்வ்னு சொல்லுவோம் அது ஒரு ஹார்மோன் பொறுத்து இருக்குது அந்த ஹார்மோன் பேர் தான் ஏஎம்ஹெச் ஆன்டி முலேரியன் ஹார்மோன் இந்த ஹார்மோன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம் இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க நம்ம ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் டாக்டர் ஏமெச் டெஸ்ட்டை எடுக்க சொல்லுவாங்க அந்த ஏமெச் வந்து வேரி ஆகலாம் ஒரு பீரியட் ஆஃப் சைக்கிளில் ஆனால் ரொம்ப எக்ஸசிவாக வேரியேஷன் இருக்காது அதோட நார்மல் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா அபவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ வரைக்கும் இதில் ரொம்ப அதிகமாக ஏமெச் இருக்குது அப்படின்னாலே ஆப்வியஸ்லி நிறைய கருமுட்டை இருக்கிறவங்க ஓவரிஸ்க்கு அது ரொம்ப அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் லெஸ் தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நிறைய கருமுட்டையை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம் கருமுட்டை எதுக்கு வேணும் நம்மளுக்கு மாதம் மாதம் மாத விட வர்றதுக்கு இல்லையா ஸோ நிறைய கருமுட்டை ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அதனால கொஞ்சம் ஏஜ்டு ஒரு தேர்ட்டி செவன் தேர்ட்டி எய்டுக்கு மேலே கொஞ்சம் வயசானவங்களுக்கு கம்மியா இருக்கலாம் மெனப்பா ஸ்டேஜ் கிட்ட வரவங்களுக்கும் ஏமெஜ் லெவல்ஸ் கம்மியாக இருக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு நம்ம சர்ஜரிஸ் நடந்திருக்கலாம் ஓவரியில் சிஸ்ட் இருந்திருக்கலாம் இல்லைனா வந்து நம்மளுக்கு என்டோமெட்ரியோஸ் சாக்லேட் சிஸ்ட் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் பண்ணுறவங்களுக்கு ஓவரியோட பார்ட் ஆஃப் ஓவரி டிஷ்யூ நம்ம ரிமூவ் பண்ணும்போதும் லெவல்ஸ் ஏஎம்எச் லெவல்ஸ் கம்மியாக இருக்கலாம் சரி இப்போ நம்ம ஏஎம்எச்ன்றது உமனுக்கு மட்டும் தான் ப்ரொடியூஸாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது போத் மென் அண்ட் உமன்லேயும் ஏஎம்எச் லெவல்ஸ் இருக்கும் ஆனால் உமனில் தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு விதத்தில் நான் சொன்னேன் இல்லை எப்பவுமே அந்த ஒரு வேல்யூ வச்சு மட்டும் நம்ம பயப்படக்கூடாது அந்த வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ குள்ளே இருக்குது அப்படின்னா த சான்சஸ் ஆஃப் கன்செப்ஷன் ஆர் ஹையர் இந்த வேல்யூவை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டரை பற்றி பேசிட்டோம் தட் இஸ் ஏஜ் ஏஜ் ஏ நம்ம டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே கன்செப்ஷன் ஆகணும்னு சொல்கிறோன்னா இந்த ஏமேஜ் வேல்யூ அந்த குவாலிட்டியும் நம்பர் ஆஃப் எக்ஸும் பெஸ்ட் இருக்கிறது வந்து இருபத்தஞ்சுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே தான் அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு மேலே போகும்போது அந்த குவாலிட்டி படிப்படியாக கம்மியாயிடும் ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஏஜ் செகண்ட் ரெண்டாவது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஜங்க் ப்ராசஸ்ட் ஆயிலி ஃப்ரைட் ஃபுட் ரொம்ப நம்ம ஹெ அன்ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம எடுக்கும் போது என்னாகும் ஏஎம்ஹெச் குவாலிட்டி கம்மியாகும் பிகாஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும் ஏன்னா வெயிட் கெயின் இருக்கும் இதனாலேயும் ஏஎம்ஹெச் லெவல்ஸ் கம்மியாகலாம் மூணாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் மென்டல் ஹெல்த் ஆல்சோ ப்ளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் ஏஎம்ஹெச் லெவல்ஸ் நாலாவது தான் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் எனி சர்ஜரிஸ் இன் தி ஓவரி அந்த ஓவரின் டிஷ்யூ அது யாரும் எடுத்திருக்கோம் இல்லை ஓவரி சிஸ்ட் ரிமூவ் மூவ் பண்ணியிருக்கோன்னா அவளுக்கு ஏமெச் லெவல்ஸ் கம்மியாகலாம் சரி டாக்டர் இதெல்லாம் நம்ம வந்து ரீசன்ஸ் சொல்லலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஒன் நம்மளுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வராமல் இருக்கலாம் ரெகுலராக வந்தால் கூட ஃப்ளோ கம்மியாக இருக்கலாம் தட்ஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ பீரியட்ஸே வராமல் ஃபியூ மந்த்ஸுக்கு பீரியட்ஸே வராமல் கூட இருக்கலாம் நம்பர் த்ரீ இதெல்லாம் தாண்டி ஏமெச் கம்மையாக இருந்தால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரொம்ப லெவல்ஸ் கம்மியாக இருந்தால் படபடப்பு ஹார்ட் ஃபிளஷஸ் இந்த மெனபாஸ் ஆனும் போது எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி சிம்டம்ஸும் வரலாம் அண்ட் இது மூணாவது மெயினாக இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது இரெகுலர் பீரியட்ஸ் ஃப்ளோ கம்மியாக இருக்குது இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க ப்ரெக்னன்சி பிளானிங் ஆனால் ப்ரெக்னென்ட் ஆக முடியல இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா ஏஎம்எச்சு டெஸ்ட் பண்ணிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் பின்னா எப்படி நான் சரி பண்ணுறது டாக்டர் ஏஎம்எச் வேல்யூ மாற்ற முடியுமானா எஸ் டூ அ சர்டன் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் பட் ஆனால் வந்து ரொம்ப க்ராஸாக ஒரு பாயிண்ட் ஒன்னோ பாயிண்ட் டூலேருந்தோ டூ த்ரீக்கு கொண்டு வரது ரொம்ப டிஃபிகல்ட் பிகாஸ் இது நேச்சுரலாக நடக்க வேண்டியது வெளிலேருந்து நம்ம எப்படி அதை ஃபர்தராக ரொம்ப டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் இஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்கள் ஹைட்டுக்கான வெயிட் உங்கள் பிஎம்ஏ அட் கரெக்டாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸ் அ மஸ்ட் நம்பர் டூ வாட்டர் இன்டேக் வாட்டர் இன்டேக் மினிமம் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் பர் டே இருக்கணும் நம்பர் த்ரீ ஸ்லீப் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை ரிடியூஸ் பண்ணிவிட்டு மினிமம் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர் ஃபோர் டயட்ரி சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொன்னா அதுல வந்து நம்மளோட டயட்ரி சேஞ்சஸ் நடக்கும் டயட்டுன்னு எடுத்தோடனே சாப்பிடாம இருக்கிறது கிடையாது இன்க்ளூட் ஹோல்சம் ஃபுட் லைக் ஃபைபர் ரிச் ஹோல் ஃபுட்ஸ் நம்ம என்ன தான் ப்ராசஸ் ஃபுட் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம ஃபைபர்ச் ஃபுட் எடுத்துக்கும்போது போது குவாலிட்டி ஆஃப் எக்ஸுமே இம்ப்ரூவ் ஆகும் அது நிறைய ரீசர்ச் பேப்பர்ஸில் ப்ரூவ் ஆயிருக்கு நிறைய பேர் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது போது சேர்த்து நாங்கள் விட்டமின் டி லெவல்ஸ் அயர்ன் ஜிங்க் அதெல்லாம் கூட நம்ம பார்ப்போம் ஏன் தெரியுமா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்தியன்ஸ்க்கு முக்கியமாக பார்க்கும்போது விட்டமின் டி லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் பண்ணிக்கிறது பெட்டர் கம்மியாக இருந்தால் சப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர் பிகாஸ் ரீசர்ச் பேப்பர்ஸில்